முத்தண்ணாவுக்கு வசப்பட்டவன் சுதந்திரம் அல்ல. அப்படி இருக்குச்ச நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னான். அப்ப அலூபிகா சொன்னா, ஜானாமியகம் பாண்டவேய யசா ஜலசிமே ஜினிம் ததாஹிதே பிரம்மச்சரியம் இதம் ஆதிஷ்டவான் பிரபு பரஸ்பரம் வர்த்தமானான் துருபதஸ்ய ஆத்மஜாம் பிரதி யோனோனு பிரவிசேன் மோகாது சனோத்வாதசமாசிகம் வனேஜரேத் பிரம்மச்சரியம் இதிய சமயக்கிருதாம். ஒரு காலத்தில் நீ வீரிய சுல்கத்தினால திரௌபதியை ஜெயிச்ச பொழுது திரௌபதியை அழைத்துக்கண்டு வீடு செல்ல அங்கே உங்க அம்மா ஐவரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னபடியினால வேற வழியின்றி ஐவரம் நீங்கள் மணந்தீர்கள். அப்பொழுது ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டீர்கள், என்ன ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருவரோட திரௌபதி இருக்க வேண்டியது. அந்த சமயத்தில் யாராவது அங்கே உள்ளே வந்தால், மற்றவர்கள் வந்தால், அவர்கள் 12 மாச காலம் பிரம்மச்சரியம் பூண்டு காட்டில் வாசம் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறங்கிற சமாச்சாரம் எனக்கு தெரியும். ஆனாலும் பரித்ராணஞ்ச கர்த்தவியம் ஆர்த்தானாம் பிரசுலோச்சன கிருத்வா மம பரித்ராணம் தவ தர்மஹானலூப்பியதே. உம்முடைய பிரம்மச்சரிய விரதம் என்னோடு சேர்ந்ததுனால உமக்கு போகாது. ஏன் கேட்டால், பரித்ராணஞ்ச கர்த்தவியம் ஆர்த்தானாம் பிரசுலோச்சன, நானும் ஆர்த்தை வேற வழியின்றி இருக்கிறவள், உயிர் போகும் நிலையிலே நான் இருக்கிறேன். அப்பேற்பட்ட என்னை காப்பது உமக்கு தர்மம், இதனால் உம்முடைய பிரம்மச்சரியம் கடாது அப்படின்னு அவள் எடுத்து சொன்னான். எதிஜாப்பியஸ் தர்மஸ்ய சூட்சுமோபி சாத்யதி கிரமஹம் சஜதே தர்மயே வசியாது தத்வா பிராணான் மம அர்ஜுன. என்ன பண்ற அர்ஜுனா, நீ சூட்சமாக தர்ம வீதிக்கிரமம் ஏற்பட்டு போடும்னு ஒருவேளை நீ நினைச்சேயாகில், அப்படி தர்ம வீதிக்கிரமம் ஆகாதது, அது தர்மமாகவே ஆகும். ஏன் கேட்டா, எனக்கு பிராணபிக்ஷை கொடுக்கறேன் நீ, இல்லாவாட்டா என் உயிர் இப்பவே போயிடும், ஆகினால நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் அலூபிகா பதில் சொன்னாள். அப்படி அலூபிகையை மணந்த பிறகு என்ன, அதற்கு பிறகு அவன் ஏதாவது பிராயசித்தம் பண்ணானா அப்படின்னு கேட்டவனா, ஒரு பிராயசித்தம் பண்ணதாக தெரியல மகாபாரதத்தில். ஆகையினால பிராணம் போகும் நிலையில் உள்ளவளை காப்பதற்காக என்ன, அவளுடைய இஷ்டத்துக்கு இணங்குவது பிரம்மச்சரியத்துக்கு பாதகமாக ஆகாது அப்படின்னு தெரிகிறது. ஆகினால நீங்கள் பாகவத என்ன பிராணனை காப்பாற்றுறதுக்கு சமயத்தில் சேர்த்துக்கிறதுனால அது தோஷமாக ஆகாது. ஆகினால இந்த வஸ்திராபரணத்தை பண்ணி தன்னை அஞ்சலி பண்ணி வாங்கணும்னு சொன்னது இதெல்லாம் எந்த விதத்திலையும் தப்பாக ஆகாது என்று வஸ்திராபரண விற்பாண்டத்தை இங்கே சுவாமி தேசிகன் எடுத்து காட்டினார். இப்போ இந்த இடத்துல அந்த அலூபிகாவினுடைய ஸ்தானத்தில் தான் இந்த கோபஸ்திரீகள்லாம் இருக்கா. எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, பகவானுடைய பரிகிரகம் நமக்கு கிடைக்காத போனால் நாம் எல்லாம் பிராணனை தரிக்க மாட்டோம். ஆழ்வார் சாதிச்சா பிராணனை இழந்தவர்களாக ஆகும்னு சொன்னார்னு சொன்னோம் என்ன. ஆகையினால என்ன, நாங்கள்லாம் உன்னை விட்டு உயிர் தரிக்க முடியாத நிலையில் இருப்பதுனால என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களெல்லாம் பிரார்த்திக்கின்றபடியினால இந்த வஸ்திராபரண விற்த்தாந்தத்தினால தேசியனுக்கு அல்லது அவர்களோடு தான் சேர்ந்ததுனாலையும் கண்ணனுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, அவனுடைய பிரம்மச்சரியம் மாறலை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆகையினால இதனுடைய உள் அர்த்தம் இதை மாறி வாசோகிருத்வா என்பதற்கு. இப்படியாக 20 ஸ்லோகங்களால கண்ணனுடைய லீலைகளெல்லாம் தேசிக நாயகி சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எம்பெருமானை பிரார்த்திக்க கண்ணன் எல்லா லீலைகளையும் காட்டினான் சொல். ஆக கோபால விம்சதி நாயிகா நாயகி பாவத்தில் தேசியனாலே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம்னு தெரிகிறது. அது
எப்படி உறுதியாகும்? நம்மாழ்வார் அதெல்லாம் முனிவர்கள், அவர்கள் மனுதேதி முனிகி, எப்பொழுதும் பகவத் ஜானமே பண்ணிட்டு இருந்தவர்கள் அவர்கள்லாம். ஆகையினால அவர்கள் பிரபன்னர்களாக ஆயினும் பக்தர்கள் போல அவர்கள் வாழ்நாள் முழுக்கலும் வாழ்ந்தவர்கள். அது மாதிரி அல்லவே சுவாமி தேசிகன். அப்படி இருக்க என்ன நாயகி பாவத்தினால கோபாலமிஸ்ரீ சாகிச்சார் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, இவரும் முனிவர் தான், தெரிஞ்சா தன்னுடைய நிலையை எத்தகையது என்பதை ஆங்காங்கு சில ஸ்லோகங்களில் தேசிகன் சாதிக்கிற வழக்கம். அதே மாதிரி சுவாமி தேசிகன் தன்னை முனிவராக கருதுகிறார். எங்க பாராசரிய பிரபூதாது உபனிஷத் அமிர்தோ தன்வதா சாரபூதம் நிர்மச்சாதத்த சூத்ரைஹி அவிதத நிகமாச்சாரிய நாமா முனீந்திரா. அதீனசாராவளின்னு ஒரு கிரந்தம், அது ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்தில் வியாக்கியானமாக ஏற்பட்டது. ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜ பாஷ்யம், அந்த அர்த்தங்களெல்லாம் திரட்டி நன்கு தெரிவதற்காக, மனதில் எப்பொழுதும் கொள்வதற்காக அதீனசாராவளி என்று பெரிய பத்தியங்களாலே இயற்றி நமக்கெல்லாம் அனுகூலம் பண்ணினார் சுவாமி தேசியம். அந்த பத்திய மாலையை முடிக்கச்ச கடைசியில் என்ன சாதிக்கிறார், நிர்மச்சாதத்த, இதில் சொன்ன விஷயங்களெல்லாம் என்ன பராசர சொன்ன விஷயங்கள் உபனிஷதாகிற ஒரு அமிழ்த கடல்லேந்து விஷயங்களை எடுத்து நான் அழகாக இதில் கோர்த்து சுவையாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிற காலத்தில் யாரு இந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னு கவியினுடைய பெயரை குறிப்பிடுகின்ற வழக்கம் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் கடைசியில். அப்படி நிகமாச்சாரிய நாமா முனீந்திரஹா என்கிறார். தன்னை முனீந்திரன், நம்மாழ்வார் எப்படி சடகோப முனிவரோ அதே மாதிரி தேசிகரும் முனிவர். தன்னை முனீந்திரர் முனிஸ்ரேஷ்டர் என்று சுவாமி தேசிகனே தன்னை கருதுகிறார். ஆகையினாலே நம்மாழ்வார் எப்படியானால் பக்தன் போன்று எம்பெருமானை அனுபவிச்சாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகனும் நாயகி பாவத்தில் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவிச்சவர் என்பது இதில் இருந்து தெரிகிறது. இத்தனன்ய மனசா விநிர்மிதம் வேங்கடேச கவினா ஸ்துதிம் படன் திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். இத்தனன்ய மனசா விநிர்மிதாம், இந்த ஸ்தோத்திரம் இருக்க இந்த ஸ்துதி எப்பேற்ற ஸ்துதின்னார், என்னால் செய்யப்பட்டது விநிர்மிதாம். எப்படி நான் பண்ணேன், மனசா விநிர்மிதாம், மனதாலே நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து ஆராய்ந்து இது அழகாக இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ணினேன். எப்பேற்ற மனசு என் மனசு, இத்தி அனன்ய மனசா, அனன்ய மனசு, எம்பெருமானை தவிர ஏற எதையும் கருதாது, மனசாலே நினைக்காது, எம்பெருமானே தியானம் பண்ணி என்ன தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்திதிகி பக்திகி என்று சொல்வார்கள். தைலத்தை மேலே என்று விட்டாலோ அல்லது கீழே தள்ளிவிட்டாலோ அது துளிக்கூட இடைவெளி இல்லாமல் எப்படி ஓடுமோ அதுபோல இடைவெளி இல்லாமல் பகவானையே தியானம் பண்ணுவதற்கேன் அதைத்தான் பக்தி என்பார்கள். பக்தி யோகம் பண்ணாவிட்டாலும் கூட எம்பெருமானை அனுபவிப்பது பக்தியினால தான். ஆக நிரந்தர காமனா, எப்போ பார்த்தாலும் அவனையே நாம் விரும்பி கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலையில் வெங்கடேச கவினாஸ்து திம்படன், இந்த வெங்கடேச கவி வேங்கடநாதன் என்பவர் என்ன இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இந்த இடத்துல சொல்லச்ச மற்ற இடங்கள் போல சொல்லாமல் இங்கே வெங்கடேசங்கிறார். வெங்கடேசன்னா வேங்கடாத்திரியில் இருக்கிறவன், அப்பேட்ட ஈசன் அர்த்தம். வேங்கடம்ங்கிறது மலை, தெரிஞ்சா கண்ணன் எப்பேற்பட்டவன், வந்தே பிருந்தாவனச்சரம், அவனும் காட்டில் இருந்தவன் இல்லையா. அதே மாதிரி சுவாமி தேசியனும் காட்டிலேருந்து வந்தவர் தான், வெங்கடேச கவினா. வேங்கட கிரிசரர் சுவாமி தேசிகன், பிருந்தாவனச்சரர் சுவாமி கண்ணன் இல்லையா. ஆகினால அந்த கோபிகளுக்கு இருக்கக்கூடிய நிலை இவருக்கு இருக்குன்னு தெரிகிறது இந்த வாக்கியத்திலிருந்தே நமக்கு. அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ, திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே, அவளுக்கு திவ்ய வேணு ரசிகம், திவ்ய வேணும்னா இங்கே இருக்க முடியாத மூஞ்ச குழாய் இல்லை, அப்ராகிரமான வேணும் அது,
அந்த வேணுவில் ராசிக்கு உடையவன் அதையே விரும்புகிறவன் எப்பொழுதும் அந்த வேணுவை கானம் பண்ணுகின்றவன் கண்ணன். அவனை சமீட்சதே கண்டிப்பாக அவனை அவர்கள் பிரத்யட்சமாக பார்க்கிறார்கள். தெரிஞ்சா நிகழ்காலத்தில் சாதிக்கிறார். ஆக இந்த ஸ்துதியானது கண்ணனை பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உண்டு பண்ணும். ஏன்னா அவன் எப்பேற்பட்டவன், தெய்வத்தம் கிமபி யௌவத பிரியம், பரம தேவதே பரதேவதேவன், யௌவத பிரியம், யுவதிகள் எல்லாருக்கும் பிரியமானவன். ஆக யுவதிகள் கோபஸ்திரீகள், இழிந்த ஜாதியரான இடையர்களுக்கு ஸ்திரீகளோடையே எப்படி பழகினார் என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி கேட்பானேன். ஆகினால இப்ப ஏற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை யாரு ஸ்தோத்திரம் பண்றார்களோ அவர்களெல்லாம் எந்த விதமான எவ்வத பிரியம் சொன்னதுனால இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா, ஒருவருக்கு பல மனைவிகள் இருந்தால் அவர்களுக்குள்ள சாபத்தினிய தகராறு சக்களத்தி தகராறுலாம் நிறையா வரும். அதெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியே கண்ணன் இடத்துல வியாமோகத்தோட இருக்கிறவா. அப்படி இருந்த எம்பெருமான, அதாவது சௌசீல்யம் சௌலபியம் இது ரெண்டையும் கை கொண்டு பரத்துவத்தை மறைச்சு காட்டிய கண்ணன் இருக்கானே, அந்த கண்ணன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கு கண்டிப்பாக பிரத்யட்சமாக ஆகிறான் அப்படின்னா. இந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது அப்படின்னா, சமீட்சதேங்கிறார் நிகழ்காலத்தில். அதாவது நம்மாழ்வார் தன்னுடைய அனுபவ பரிவாகத்தினாலே தான் திருவாய் மொழியை சொல்ல பக்கத்திலே அமர்ந்து மதுரை கோழியாழ்வார் அதை எப்படி பட்டோலை பண்ணினாரோ அதுபோல தேசிகன் தன்னுடைய அனுபவ பரிமாகத்தினாலே சாதித்த இந்த கோபால விசதி என்ற ஸ்தோத்திரத்தை நயனாச்சாரியார் போன்றவர்களெல்லாம் என்ன பட்டோலை பண்ணினார்கள். தெரிஞ்சுதா அப்படி பட்டோலை பண்ணினவர்களெல்லாம் கூட கண்ணனை சாட்சாத்தரித்தார்கள் தெரிஞ்சிருக்கிறது. சமீட்சதே பார்க்கிறார் என்று வர்த்தமான காலத்தில் இங்கே விவகாரம் பண்ணியிருக்கிறதுனால. ஆகினால யாராக இருந்தாலும் கோபால விசதியை பாராயணம் பண்ணி பண்ணுறவா கண்டிப்பாக அவனுக்கு கண்ணன் சாட்சாத்கரிப்பான். சாட்சாத்காரத்தினால கண்ணனிடத்தில் பக்தி மிகுந்து கண்ணனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற முடியும் என்று கோபால விம்சையானது எல்லோருக்கும் அனுகிரகத்தை பண்ணும் என்று இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணுகிறோம். நாராயணம் நாராயணம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் வாசம் நிஜம் கரசிகம் பிரசமீட்சமாணஹ வக்ராரவிந்த நிவேசித பாஞ்சஜன்யம் வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே மத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி ஆம்நாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ராவிலேட்சணம் அனுட்சணம் அந்தஹாசம் கோபால நிம்பவபுஷம் குகனாஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம் ஆவிர்பவத்வனிபிருதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகசரணம் நிபிருதான்யபாதம் தத்னானிமந்தமுகரேண நிபத்ததாளம் நாசஸ்ய நந்தபவனே நவநீதநாட்யம் ஹர்த்தும் கும்பே விநீதகரஹம் ஸ்வாதுகையங்கவீனம் திருஷ்ட்வாதாமக்ரஹணஜடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரசலிதபதோ நாபகச்சன் அதிஷ்டன் மிச்சாகோபஹ சபதி நயனே மீளயன் விஸ்வகோப்தா பிரஜயோஷிதபாங்கவேதனீயம் மதுராபாக்யம் அனன்யபோஜ்யமீடே வசுதேவவதூஸ்தனந்தயம் ததுத் கிமபி ப்ரஹ்ம கிஷோரபாவதிருஷ்யம் பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஷ்சித் விபுலோலூகல கர்ஷகம் குமாரம் நிகடேஷி நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனாபி மிருஜ்யமானம்
யமளார்ஜுன திருஷ்ட பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் பதவீம் அதவீயசீம் விமுக்தேஹ அடவீ சம்பதம் அம்புவாஹயந்தீம் அருணாதரசாபிலாஷவம்சாம் கருணாம் காரணமானுஷீம் பஜாமி அனிமேஷ நிஷேவனீயமக்ஷணோ அஜஹத்யௌவனமாவிரஸ்து சித்தே கலஹாயித குந்தலங்கலாபைஹி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே அனுயாயி மனோஜ்ஞ வம்சநாளைஹி அவது ஸ்பரிஷித வல்லவீ விமோகைஹி அனகஸ்மித சீதலைரசௌ மாம் அனுகம்பாசரிதம்புஜைரபாங்கைஹி அதராயுத சாருவம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ அரிநீலசிலா விபங்க நீலாஹ பிரதிபாஸ்யந்து மமாந்திம பிரயாணே அஷிலான் அவலோகயாமி காலான் மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனஹ அபிலாபபதம் ரஜாங்கனானாம் அபிலாபக்ரமதூரமாபிரூப்யம் த்ரிதிமுக்தசிகண்டமண்டனஹ லிஜிதக்கேன மமைஷசில்பினா மதனாதுரவல்லவங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா மகசே மஹிதாய மௌழினாம் வினதேனாஞ்சலி மஞ்சனத்யுஷே கலயாமி விமுக்தவல்லவி வலயாபாஜித மஞ்சுவேனவே ஜெயதி லலிதவிருத்தியம் சிச்சிதோ வல்லவீனாம் சிதில வலயசிஞ்சா சீதளேர் ஹஸ்தசாலைஹி அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹ சித்ராகல்பஸ்ரவசிகலயன் லாஞ்சலீகர்ணபூரம் பர்ஹோத்தம் சஸ்புரிதஜிகுரோ பந்துஜீவந்ததானஹ குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரயன் ஹாரயேஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜெயதிஜிதவஹ கோபி கௌமாரஹாரி இலாயஷ்டிம் கரகிசலயே திட்சிணேன்யஸ்ய தன்யாம் அம்சே தேவியாஹ புலகருச்சிரே சன்னிவிஷ்டான்யபாகு மேகஸ்யாமோ ஜெயதி லலிதோ மேகலாதத்தவேணு குஞ்சாபீடஸ்புரிதஜிகரோ கோபகன்யா புஜங்கஹ பிரச்சாலீடஸ்திதிமதியதாம் பிராத்தகாடாங்கபாளிம் பச்சாதீஷன் மிளிதநயனாம் பிரேயசீம் பிரேட்சமாணஹ வஸ்திராயந்திர பிரணிஹிதகரஹ பக்த ஜீவாதுர வியாதி வாரி கிரீடா நிபிடவசனோ வல்லவீ வல்லபோனஹ வாசோ ஹ்ருத்வா தினகரசுதா சந்நிதௌ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜயதி லலிதாம் ஆஸ்திதஃ குந்தசாகாம் சவ்ரீடாபிஸ்ததனு வசனேதாபிரவ்யர்த்யமானே காமீ கஷ்டித் கரகமலயோ அஞ்சலிம் யாசமானஹ இத்தனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன் திவ்யவேணுரசிகம் சமீட்சதே தெய்வதங்கிமபி யௌவத பிரியம் இத்தனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன் திவ்யவேணுரசிகம் சமீட்சதே தெய்வதங்கிமபி யௌவத பிரியம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே.